அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கவோ அல்லது சரி செய்யவோ முடியும் ஆனால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்தால் மட்டும் சரியாக சாப்பிடவோ எந்த வேலையையும் சரிவர செய்யவோ முடியாது அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள் பலவற்றை செய்தும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் எந்த பலனும் கிடைக்காமல் தொடர் அவதிக்கு உள்ளானால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் உங்களது உணவுப் பழக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் அது நிச்சயம் நல்ல பலனை தரும் வாருங்கள் தற்போது மலச்சிக்கலை சரி செய்யும் பதினைந்து உணவுப் பொருட்கள் என்னவென்று பார்ப்போம் மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வை தருவது உலர் முந்திரி பழம் ஒரு ஆய்வின் முடிவில் தினமும் நூறு கிராம் உலர் முந்திரி பழம் அல்லது பத்து பழங்கள் தினமும் எனும் வீதம் மூன்று வாரத்திற்கு சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நிச்சயம் குணமடையும் என தெரிய வந்துள்ளது ஏனென்றால் ஒரு பழத்தில் ஏழு கிராம் எனும் வீதம் நார்ச்சத்து உள்ளது தினசரி உணவில் இந்த பழத்தை எடுத்துக்கொண்டால் போதும் நிச்சயம் அது வயிற்றில் நீண்ட நேரம் தங்காது ஒரு கிவி பழத்தில் இரண்டு கிராம் வரையிலான நார்ச்சத்து உள்ளது தினமும் இரண்டு கிவி பழங்களை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ள பெரியவர்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் தினமும் இரண்டு பழம் என நான்கு வாரங்களுக்கு சாப்பிட்டவர்கள் நீண்ட நேரம் கழிப்பறையில் நேரம் செலவிடுவது குறைந்துள்ளது என தெரிய வந்துள்ளது அத்தியை பழமாகவோ பழமாகவோ உட்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை அது தருகிறது மூன்று முதல் ஐந்து அத்தி பழங்களில் சராசரியாக ஐந்து கிராம் வரையிலான நார்ச்சத்து உள்ளது இதனை தினமும் சேலட்டாகவோ அல்லது அப்படியோ சாப்பிடலாம் ஒரு கப் சர்க்கரை வள்ளி கிழங்கில் நான்கு கிராம் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ போன்றவை அதிக அளவில் உள்ளது இது கண்கள் பற்கள் சருமம் ஆகியவற்றிற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த கிழங்கின் மீதான ஆய்வின் முடிவில் புற்றுநோயாளிகளுக்கு மலச்சிக்கலில் இருந்து விடுதலையை தரும் என்பது தெரிய வந்துள்ளது பெரும்பாலும் திரையரங்குகளில் பாப்கார்ன் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு தின்பண்டமாக அனைவராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படிப்பட்ட உணவுப் பொருளில் மலச்சிக்கலை சரி செய்யும் குணம் உள்ளது என்றால் வேண்டாம் என்பீர்களா என்ன குறைந்த கலோரிகளை கொண்ட பாப்கார் நிறைய நார்ச்சத்துக்களை உள்ளடக்கியது மூன்று கப் பாப்கார்னில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்து மறைந்துள்ளது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி சாண்ட்விச் சாப்பிடும்போது அதில் சாதாரண பிரெட்டுக்கு பதில் கம்பு பிரெட்டை ட்ரை செய்து பார்க்கலாம் கோதுமை பிரட்டை விட கம்பு பிரட் மலச்சிக்கலை போக்குவதில் சிறந்து செயல்படும் என்பது ஆய்வில் நிரூபணமாகியுள்ளது முழுக்க முழுக்க கம்பிலான பிரட்டை சாப்பிட்டவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் வயிறு சுத்தமாவது கண்டறியப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு துண்டு கம்பு பிரட்டில் இரண்டு கிராம் நார்ச்சத்து உள்ளது மருத்துவர்கள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டு ஆலோசகர்களின் முதன்மை உணவுப் பொருளாக கூறப்படுவது ஓட்ஸ் அதற்கு தகுந்த காரணமும் சத்தும் உள்ளது ஏனென்றால் ஓட்ஸில் குறைந்த அளவிலான கொழுப்பு சத்து உள்ளது ஒரு கப் ஓட்ஸில் நான்கு கிராம் அளவிலான நார் உள்ளதால் உடல் எடை குறைப்பில் இது முக்கிய பங்காற்றுகிறது ஓட்ஸுடன் கூடிய அதிகப்படியான நார்ச்சத்திற்கு அதன் மேலே உலர்ந்த அத்திப்பழம் அல்லது உலர் முந்திரி பழத்தை சேர்த்து உட்கொள்ளலாம் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை பற்றி பேசும்போது நமக்கு பெரும்பாலும் பேரிக்காய் நினைவுக்கு வருவதில்லை ஆனால் சிறு குழந்தைகள் மலம் கழிக்கவில்லை என்றால் பேரிக்காயைத்தான் பயன்படுத்துவர் ஒரு சிறு துண்டு பேரிக்காயில் ஆறு கிராம் அளவிற்கு நார்ச்சத்து உள்ளது இது பெரியவர்களையும் மலச்சிக்கலில் இருந்து காக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு கப் ராஸ்பெரி சாப்பிடுவதன் மூலம் எட்டு கிராம் அளவிற்கு நார்ச்சத்து உடலுக்கு கிடைக்கும் குறைந்த கலோரி கொண்ட சிறந்த ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் இது உள்ளது மேலும் இதனை சாப்பிடுவதன் மூலம் இதய நோய்களை தடுத்திடலாம் எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஒரு கப் பச்சை கீரையை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் நான்கு கிராம் நார்ச்சத்து உடலுக்கு கிடைக்கிறது இதை தவிர கீரையில் உள்ள மேக்னீசியம் சீரான மலப்போக்கிற்கு வழிவகுக்கிறது ஆப்பிளில் பெக்டின் என்னும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளதால் அது உடலில் மலத்தை தங்க விடாது சொல்லப்போனால் பெக்டின் அதிகமாக எடுத்துக்கொள்வோருக்கு மலச்சிக்கல் ஏற்படுவது குறைந்துள்ளதும் பலன் தரும் பாக்டீரியாக்களால் குடலுக்கு நல்லது சேர்க்கும் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது ஒரு சிறிய ஆப்பிள் துண்டை தோலுடன் சாப்பிடும்போது நான்கு புள்ளி நான்கு கிராம் நார்ச்சத்து நமக்கு கிடைக்கிறது பயிர் வகைகளில் எண்ணற்ற புரதச்சத்துக்கள் சத்துக்கள் புதைந்துள்ளது ஒரு கப் பயிரில் உள்ள பதினைந்து புள்ளி ஆறு கிராம் நார்ச்சத்து ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்களில் பாதியை தரவுள்ளது இந்த ஒரு கப் பயிரை சேர்க்கும்போது சுமார் பதினெட்டு கிராம் புரதம் நமது உடலுக்கு கிடைக்கும் நிச்சயம் எவரும் ப்ரோக்கோலியை விரும்பி உண்பவராக இருக்க மாட்டார்கள் உங்கள் அம்மா உங்களை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பதற்கான காரணம் ஒரு கப் புரக்கோலியில் மூன்று கிராம் வரையிலான நார்ச்சத்து உள்ளது மேலும் விட்டமின் சி கே மற்றும் போலீட் ஆகியவை உள்ளன எனவே புரோக்கோலியை உணவில் சேர்த்து கொண்டால் அதிகமான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும் மலச்சிக்கலும் சரியாகும் தற்காலத்தில் சியா விதை சாப்பிடுவதை பெரும்பாலானோர் பழக்கமாக கொண்டுள்ளனர் ஒரு கப் சியா விதையில் கிட்டத்தட்ட பத்து கிராம் வரையிலான நார்ச்சத்தும் ஐந்து கிராம் அளவிற்கு புரதச்சத்தும் உள்ளது இதனை ஓட்ஸுடன் சேர்த்து உட்கொள்ளும் போது சுவை நன்றாக இருக்கும் சத்துக்களும் அதிகமாக கிடைக்கும் நட்ஸ் சாப்பிடுவதை பெரும்பாலானோர் விரும்பாததற்கு காரணம் அது கொழுப்பு நிறைந்த உணவு என்பதால் ஆனால் நட்ஸில் அதிகமான நார்ச்சத்து உள்ளது ஒரு அவுன்ஸ் பாதாம் பருப்பில் மூன்று புள்ளி ஐந்து கிராம் நார்ச்சத்தும் ஒரு அவுன்ஸ் பிஸ்தாவில் மூன்று கிராம் நார்ச்சத்தும் உள்ளது மலச்சிக்கலை போக்க இதனை தினமும் சாப்பிடுங்கள் நன்றி